ஓகே மேம், இந்த ஸ்டார் பிரீஸ் லேஅவுட்ல நீங்க என்னென்ன அமினிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அமினிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச் இருக்கு நம்ம என்ட்ரன்ஸ்லயே. ஸோ அது தொட்டி உள்ள வந்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான தார் ரோடு இருக்கு. 33 feet வந்து தார் ரோடு போட்டிருக்கோம். ஸோ சுற்றில வந்து காம்பவுண்ட் வால் இருக்கு நமக்கு செக்யூரிட்டி இது பர்பஸுக்காக. தென் ஈபி கனெக்ஷன்ஸ் இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் வாட்டர் இருக்கு, தென் சில்ட்ரன் பிளே ஏரியா இருக்கு, வாக் பண்ணுறதுக்காக வாக்கிங் பாத் இருக்கு, பார்க் இருக்கு. ஸோ நீங்க எங்க போய் விசாரிச்சு பார்த்தாலும் வித் இந்த அம்யூனிட்டிஸோட நமக்கு இந்த சைட்டு கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். நீங்க போய் பார்த்துட்டு கூட நீங்க தாராளமா வந்தீங்கன்னா இங்க தான் வாங்குவீங்க, தட் இஸ் கேரண்டி. ஓகே மேம், நீங்க பிளாட் மட்டும் தான் செல் பண்றீங்களா இல்ல வீடும் கட்டி தரீங்களா? இல்ல, நாங்க வீடும் கட்டி தரோம். வீடு அவங்க அவங்களுடைய கஸ்டமைஸ் பேஸ் பண்ணி நாங்க கட்டி தரோம் வீடு. ஓகே ஓகே, அவங்க எப்படி விரும்புறாங்களோ அதுக்கேத்த மாதிரி பண்ணி தரோம். சூப்பர் சூப்பர். ஓகே மேம், இப்போ என்கிட்ட எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா என்னால இங்க பிளாட் வாங்கிக்க முடியும்? உங்ககிட்ட ஒரு 5 lakhs இருந்தாலே போதும், நம்ம இங்க வந்து சைட் வாங்க முடியும். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. உங்க கையில ஒரு 5 lakhs இருந்தாலே போதும், உங்களால இந்த பிரம்மாண்டமான லேஅவுட்ல ஒரு சூப்பரான பிளாட் வாங்கிக்க முடியும். பிளாட் மட்டும் இல்லைங்க, இவங்க வீடுமே கட்டி கொடுக்குறாங்க. எக்ஸாக்டா இந்த லேஅவுட் எங்க இருக்குது, உள்ளுக்குள்ள என்னென்ன அமெனிட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த லேஅவுட் பக்கத்துல என்னென்ன இருக்குது, இதை பத்தின முழுமையான விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் மழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மேம் வந்தாங்க, மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா, இப்போ நான் கேட்க போறது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் வருது, டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஓகே ஹாய் மேம். ஹாய் சார். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஸோ என் பேர் பரிமலா, நம்ம கம்பெனி நேம் விஐபி சிட்டி. இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்கிற இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்டார் பிரீஸ். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னா கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப் மிக அருகில லொகேட் ஆயிருக்குது. ஓகே மேம், இந்த ஸ்டார் பிரீஸ் லேஅவுட்ல நீங்க என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அமெனிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச் இருக்கு நம்ம என்ட்ரன்ஸ்லயே. ஸோ அது தொட்டி உள்ள வந்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான தார் ரோடு இருக்கு. 33 feet வந்து தார் ரோடு போட்டிருக்கோம். ஸோ சுற்றில வந்து காம்பவுண்ட் வால் இருக்கு நமக்கு செக்யூரிட்டி இது பர்பஸுக்காக. தென் ஈபி கனெக்ஷன்ஸ் இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் வாட்டர் இருக்கு, தென் சில்ட்ரன் பிளே ஏரியா இருக்கு, வாக் பண்ணுறதுக்காக வாக்கிங் பாத் இருக்கு, பார்க் இருக்கு, அதை சுற்றி நிறைய மரங்களும் வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த இது இருக்கு. ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாகவே நம்ம சைட்டில் ஃபுல்லாகவே இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே மேம், இப்போ உள்ளுக்குள்ள என்னென்ன அமிட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி நம்ம லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்? ஸோ இது வந்து நீங்கள் சென்ட்ரல் பேஸ் தான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா. ஸோ கோவில்பாளையம் பஸ் ஸ்டாட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம சைட் ரீச் பண்ண முடியும். சுற்றிலுமே வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, எஸ்எஸ் குளம் ஸ்கூல்ஸ் இருக்குது, தென் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஜி காலேஜ், இந்த மாதிரி சுற்றியுமே வந்து இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. நமக்கு வந்து ஸ்டடீஸுக்காக காலேஜ் ஸ்கூல் போகுது எங்கேயும் அலைய வேணாம், நமக்கு ரொம்ப சேஃபாக சூப்பரான ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஹாஸ்பிட்டல் சொல்லும்போது என்ன இருக்குது பக்கத்தில்? ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நீங்கள் வந்து கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து பக்கமே இருக்குது. ஓகே மேம், நம்மளோட லேஅவுட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட் எப்படி மேம்? ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து அன்னூர் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து இங்கே கோயில்பாளையம் நின்றுட்டு தான் போகும். ஈவன் ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்ல இருந்தும் 1/2 hour இங்கே ரீச் ஆகலாம். ஏர்போர்ட்ல இருந்தும் நம்ம 1/2 hour இங்கே ரீச் ஆகலாம். ஓகே ஓகே, ஆகும் போது கோயம்புத்தூர் பார்த்தா அப்படின்னா 1/2 hour போயிடலாம், எல்லாமே ரீச் ஆகிடலாம். சூப்பர். ஓகே 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 மேம், நம்ம சைட்டுக்கு நீங்க என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? நம்ம சைட்டுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவலும் ரேரா அப்ரூவலும் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே மேம், இப்போ நம்ம ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் எத்தனை இருந்துருக்கு மேம்? நம்ம சைட்லேயே வந்து போர் போட்டிருக்கு, 40 feet வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. சூப்பர் சூப்பர். ஓகேங்களா சார், கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 40 feet தண்ணி வசதி இருக்காங்களா? ஓகேங்களா. ஓகே மேம், இப்போ நான் சைட்டுக்கு வரும்போது பார்த்து பக்கத்தில் எத்தனையோ லேஅவுட் இருக்குது, நான் அங்கெல்லாம் போகாமல் எதுக்காக உங்கள்கிட்ட ஒரு சைட் வாங்கணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இப்போ சைட் வாங்குறதேன்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்குது. அப்படியே நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக நாம் வந்து இந்த சைட் வந்து வெரி ரீசனபிள் லோ பட்ஜெட்லேயே வந்து வித் ஆல் அம்யூனிட்டிஸோடு நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்கே போய் விசாரித்து பார்த்தாலும் வித் இந்த அம்யூனிட்டிஸோடு நமக்கு இந்த சைட்டு கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். நீங்கள் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் தாராளமாக வந்தீங்கன்னா இங்கே தான் வாங்குவீங்க, தட் இஸ் கேரண்டி. சூப்பர் சூப்பர். அதாங்க, ஸோ இங்கே படுத்துருக்க இந்த அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சைடுக்குள்ளே நான் பார்க்கல, அதே மாதிரி பார்த்தாலுமே இந்த ரேட்டில் கிடையாது, அதிகமாக தான் இருக்கும்.
சத்தா சொல்றாங்க நீங்க பக்கத்துல போய் விசாரிச்சு பார்த்துட்டு இங்க வாங்குங்க அப்படினு சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா சோ ஓகே மேம் இப்ப நம்ம சைட்ல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2400 ல இருந்து 600 ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்குங்க ஓகே ஓகே 2400 2600 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இல்லையா ஓகே நம்ம ஸ்டார்ட் சைஸ் மேம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குதுங்க நீங்க எந்த ரேஞ்சில உங்களுக்கு வேணுமோ அது வந்து வாங்கிக்கலாம் சூப்பர் ஓகே சோ ஓகே மேம் நீங்க பிளாட் மட்டும் தான் செல் பண்றீங்களா இல்ல வீடும் கட்டி தரீங்களா இல்ல நாங்க வீடும் கட்டி தரோம் வீடு அவங்க அவங்களோட கஸ்டமைஸ் பேஸ் பண்ணி நாங்க கட்டி தரோம் வீடு ஓகே ஓகே அவங்க எப்படி விரும்பறங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி தரோம் சூப்பர் சூப்பர் ஓகே சோ ஓகே மேம் இப்போ என்கிட்ட எவ்வளவு இருந்துச்சு அப்படினா என்னால இங்க பிளாட் வாங்கிர முடியும் சோ உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் இருந்தாலே போதும் நாம இங்க வந்து சைட் வாங்க முடியும் சோ மேற்கொண்டு அமௌண்ட்க்கு வந்து நாங்க இங்க வந்து அப் டு 70% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஓகே மேம் நீங்க யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ப்ரொஃபைலுக்கெல்லாம் நீங்க லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியும் இல்ல உங்ககிட்ட வந்து கையில 5 லட்சம் கேஷ் இருந்தா போதும் உங்களுடைய சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணிட்டு வந்து நாங்க லோன் அப் டு 70% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வாங்கி தரோம் சூப்பர் ஓகே ஓகே மேம் இந்த லோன் வாங்குறதுக்கு நான் எதுவும் அலையணுமா என்ன நீங்க எதுமே அலைய வேண்டாம் உங்க வீடு தேடியே வந்து நாங்க எல்லா டாக்குமெண்டும் வாங்கி எல்லாமே பக்காவா அரேஞ்ச் பண்ணிடுவோம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப மட்டும் வந்து சைன் போட்டு ரெடி வாங்கிட்டா போதும் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே சோ அதாங்க உங்ககிட்ட வெறும் 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இந்த பிளாட்ல ஒரு லேண்ட் வாங்கிக்கிற முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோன் வாங்குறதுக்கு நீங்க எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது இவங்க தரப்புல இருந்தே உங்க வீட்டுக்கே வந்து எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் வந்தாலே போதும் ஓகேங்களா அந்த அளவுக்கு இவங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே மேம் இப்போ நான் இங்க வந்து வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பின்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் சேல் பண்ணும்போது ஒரு பூமாயை சேல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க எனக்கு சேல் பண்ணி தருவீங்களா கட்டாயமாக பண்ணி தருவோம் ஆக்சுவலாக நீங்கள் இங்கே வாங்கிட்டீங்களா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீசேல் பண்ண மாட்டீங்க ஏன்னா வந்து நம்ம நியர்பை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வருது இன்னும் நிறையவே டெவலப் ஆக போகுது நம்ம லேண்ட் வேல்யூவும் அப்போ ரொம்ப ஹையாக போகும் அப்படி நீங்கள் 2-3 இயர்ஸில் வந்து ரீசேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி முடிச்சு தருவோம் சூப்பர் சூப்பர் அதாங்க ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பேனுக்குமே ஆக தேவையில்லை யார்ட்டா கொடுத்துருமா மாற்றுவேன் யார்ட்டு செல் பண்ணி அப்படின்ற எந்த ஒரு பதற்றமே உங்களுக்கு வேணாம் ஓகேங்களா 3 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இங்கே ஒரு பூம் இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா மேமே உங்களுக்கு ரீசேல் பண்ணுறது சப்போர்ட் பண்ணி தருவாங்க ஸோ ஓகேங்க ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன் ஓகேங்களா இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் வருது டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் ஓகே வீடியோ முடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பர் நியூஸ் சந்திக்கும் மாதிரி உங்களோட நான் உங்கள் அமீர் டாடா பை பை சி யூ பை மேம் தேங்க்யூ சார் பை